ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 20/12/2018 பங்குச்சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பயனடையணும், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அலைஸ் ப்ளூ ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான லிவரேஜ் கொடுக்குறாங்க, கூடவே அட்வான்ஸ்டான அப்டேட்டடான இண்டிகேட்டர்ஸ் டூல்ஸ் இருக்கிற ஆண்ட் வெப் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆண்ட் வெப் இருக்குது, ஆண்ட் இஎக்ஸ் இருக்குது, ஆண்ட் மொபைல் ட்ரேட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை இன்னுமே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்காக கொண்டு போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன், டிமேட் ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆன்லைனில் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேலேருந்து உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 50 10,967 அப்படிங்கிற லெவலில் 58 புள்ளிகள் உயர்ந்து இன்னைக்கு பாசிட்டிவாக தொடர்ந்து 7வது நாளாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் தொடர்ந்து 7வது நாளாக ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட், அந்த ஃபெடரல் ரிசர்வ் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் நமக்கு இன்னும் ஃபேவராக இருந்ததுன்னா நம்ம இன்னும் ஈஸியாக 11,100 to 11,200 அச்சீவ் போயிடுவோம், அடுத்த டார்கெட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 7 நாள் தொடர்ந்த மார்க்கெட்டை வச்சு அவங்க சொல்கிற விஷயம், 11,069 அப்படிங்கிற லெவலில் அடுத்த டார்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குது. இந்த 10,967 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனதை வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் இன்னும் ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ், ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸை பற்றியெல்லாம் நம்ம தனியாக ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம 20ஆம் தேதிக்கான மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே போயிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஃபெடரல் ரிசர்வ் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் வளர்ந்து வர இந்திய பங்குச்சந்தையில் அது அதிக அளவு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் எப்படி வருதோ அதை பொறுத்து நம்ம மார்க்கெட்டில் ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும். அப்புறம் குளோபல் க்ரூட் ஆயில் இதை பொறுத்து எல்லாமே வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாசிட்டிவாக போகும் அப்படின்னா, பட் ரேட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆச்சு, குளோபல் வந்து நமக்கு நெகட்டிவாக போச்சு அப்படின்னா நம்மளுடைய பங்குச்சந்தையும் ஒரு நெகட்டிவ்ல போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் இது ரெண்டும் நமக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னா தான் நம்மளால வந்து மார்க்கெட்டை பாசிட்டிவா எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கறத ரீசன்ட் டேஸா நம்ம நிறைய நாள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மார்க்கெட் வந்து எப்படி ட்ரெண்டு போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் கம்பல்சரி ஒரு 8:30 8:45 9:00 வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் பார்க்கலாம், எந்தெந்த சைட்லாம் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி காலையில் வந்து லைவாகவே காமிச்சிருக்கேன். அதை மிஸ் பண்ணவங்களும் இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்து ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கோங்க. ஸோ என்னால் முடிஞ்சதுன்னா நானும் வந்து லைவில் உங்களுக்கு அது எல்லாத்தையுமே டே பை டே காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து 10,948 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,984 வரைக்கும் ஹை போயிட்டு 10,928 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாமல் 10,967 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து 7வது நாளாக 10,333 அப்படிங்கிற லெவலில் இருந்து 10,984 வரைக்கும் ஒரு தொடர்ந்து ஒரு டே பை டே வந்து ஒரு உச்சத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த கட்டமாக நம்ம 11,000 எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த இடம் வந்து ஓவர்பாட்டு ஏரியாவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன இறக்கம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி மனசில் வச்சுக்கணும். பிவோட் லெவல்ஸ்னு பார்த்தோன்னா 10,935 அப்படிங்கிற சப்போர்ட்டை கட் பண்ணுச்சுன்னா 10,847 அப்படிங்கிற லெவலுக்கு போகலாம். ரெசிஸ்டன்ஸ் 10,991 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணுச்சுன்னா 11,015 ரெசிஸ்டன்ஸ் 2 ஆகவும் 11,071 ரெசிஸ்டன்ஸ் 3 ஆகவும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 27,339 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,215 அப்படிங்கிற லோவை வந்து கட் பண்ணாமல் 27,361 வரைக்கும் ஹை போயிட்டு 27,298 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பிவோட் லெவல்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோன்னா
முதல் சப்போர்ட் லெவல் 27,221, செகண்ட் சப்போர்ட் லெவல் 27,145, தேர்ட் சப்போர்ட் லெவல் 26,999, முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,367, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,437, ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து 27,583. எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எஃப்ஐஐல 1,209 கோடிக்கு மேல நெட்டா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். டிஐ டேட்டா வந்து 481 கோடிக்கு கீழே செல் பண்ணியிருக்காங்க. ஸோ 3,730 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 4,212 கோடிக்கு கீழே செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐயில் செல்லிங்கும் எஃப்ஐயில் நல்ல ஒரு பையிங்கும் நடந்திருக்கு. கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நிறைய ட்ரேட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு நெஸ்டேல் இந்தியா, அதுக்கப்புறமா வந்து ஹிந்துஸ்தான் யூனிலீவர், பவர் கிரிட், NTPC, MFSL, ICICI Prudential Life, ஹீரோ மோட்டர் கம்பெனி, HDFC, போச் லிமிடெட், LT. 82 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் CESC, MRF, சோலா ஃபினான்ஸ், பால் கிருஷ் இண்டஸ்ட்ரீஸ், MRPL, DCB பேங்க், L&T ஃபினான்ஷியல் ஹவுசிங், DLF, பேங்க் இந்தியா, அலகாபாத் பேங்க். 74 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அல்ட்ரா சிமெண்ட் கம்பெனி, ஜூப்ளி ஃபுட், டோரன்ட் பவர், சன் டிவி, DHFL, டோரன்ட் ஃபார்மா, இந்தியா சிமெண்ட், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, MNM, PEL. 28 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் சென் பெட்ரோ, டாடா எலெக்ஸி, HDFC பேங்க், காட்ஃப்ரை பிளிப், NHPC, UBL, இண்டஸ்டன் பேங்க், PTC, MFSL, வேதாந்தா. 21 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பெட்ரோநெட், சிப்லா, டோரன் ஃபார்மா, ஃபெடரல் பேங்க், ONGC, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், IGL, KPIT, HDFC, JP அசோசியேட்ஸ். ஸ்டாக் இன் நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பங்குகள் இருக்குது. ஸோ அந்த பங்குகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். பிஃபைசர், அதுக்கப்புறம் TCS, கெனரா பேங்க், குமின்ஸ் இந்தியா, சிண்டிகேட் பேங்க், வாசுவியஸ் இந்தியா, அதுக்கப்புறமா வந்து டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி, குஜராத் கேஸ், ஜூப்ளியன் இண்டஸ்ட்ரீஸ், கூடுதலாக என்ட்ரன்ஸ் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறமா மணப்புரம் ஃபினான்ஸ். இந்த எல்லா ஸ்டாக்ஸ்லேயுமே வந்து நியூஸஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபண்டமெண்டலாக நியூஸ் எடுத்துக்கலாம், டெக்னிக்கலையும் அப்ளை பண்ணி நம்ம அதை எப்படி நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்போர்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், ஜெட் ஏர்வேஸ், அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் கேபிட்டல். ஸோ இது எல்லாமே 20ஆம் தேதி பங்குச்சந்தையில் கவனிக்க வேண்டிய சில பேசிக்கான விஷயங்கள். மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணுறதுக்கு பேசிக்காக சில விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ க்ரூடாயில் ஒரு கிட்டத்தட்ட வந்து 1.25 ரூபாய் ஏறி 47.84 ரூபாய் இருக்கு. அதாவது 2.5%க்கு மேலே ஏறி இருக்கு. ஒரு க்ரூடாயில் நல்ல ஒரு வாலட்டாலிட்டி இருக்கு. இது கவனிக்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு 70.40 ரூபாயில் 43 பைசா இறங்கி இருக்கு. அடுத்து குளோபல் வந்து தற்சமயம் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். US மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட், அதுக்கப்புறமா ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 127 புள்ளிகள் டவுனில் இருக்குது. மற்றபடி எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. SGX நிஃப்டி வந்து 34 புள்ளிகள் உயர்ந்து 11,020 அப்படிங்கிற லெவலில் தற்சமயம் 10:30 மணிக்கு இந்த டேட்டா இப்போ இருக்குது. ஸோ இது வந்து எப்படி காலையில் இருக்கும், ஃபெடரல் ரிசல்ட் வரப்போகுது, மற்றபடி சின்ன சின்ன பேசிக்கான ஃபண்டமெண்டல் நியூஸஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு குளோபல் நாளைக்கு காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு க்ரூடாயிலோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெண்டை நாம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் காலையில் பார்க்கணுங்கிறத நான் ரொம்ப கிளியராக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள், அதை செக் பண்ணுங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரெண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். கூடுதலாக நானும் வந்து மார்னிங் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயோ இல்லை கம்யூனிட்டி டேப்லேயோ டெக்ஸ்ட் பண்ணுறேன். அடுத்து ஃபாரெக்ஸ் கேலண்டரில் நம்ம பார்க்க வேண்டியது 20ஆம் தேதிக்கான டேட்டாஸ்னு பார்க்கும்போது, நாளைக்கு நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜோட டேட்டா வரப்போகுது. ஸோ அது வந்து கமாடிட்டியில் நேச்சுரல் கேஸில் ஒரு வாலட்டாலிட்டியை கொடுக்கும்.
ஸோ இது இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்ம வந்து இன்னும் என்னென்ன அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நம்ம வரலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் எ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.